إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أهلج ومن نزلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத்தும் கருணையும் சலாம் என்னும் இறைவனும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் காதமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன விடயங்களை செய்யுமாறு இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு. முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி சோதிக்கக்கூடிய நோக்கத்தை அடிப்படையாக வைத்து ரபுல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இந்த குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதிர்பார்க்கிறது என்னென்னா, அடியான் தன்னுடைய முழுமையான சிந்தனைய செயல ரபுல் ஆலமீனுக்காக வேண்டி அவன் ஒப்படைக்க வேண்டும் என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல நிச்சயமாக சத்தியமாக ரபுல் ஆலமீன் எதை நாடுறானோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அடியானுடைய சிந்தனை அடியானுடைய செயல்களுடைய ஒரு தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கு. ஹதீஸுல் குதுஸ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்: யபன ஆதம் இன்னக துரீத் வ உரீத் இன்னமா யகூனு மா உரீத் ஃபஇன் ஸல்லம்த இலைய ஃபீமா உரீது கஃபைதுக ஃபீமா துரீத் ஃபஇன் லம் துஸல்லிம் ஃபீமா உரீது
யாதமுடைய மகனே நீயும் சில விடயங்களை விரும்பலாய். இப்படிதான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும். பல ஆசைகள் நீயத்துகள் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. நானும் சில விடயங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன், நீயும் விரும்புகிறாய், நானும் விரும்புகிறேன். ஆனா உலகத்துல நடக்கிறது என்னென்றா, எதை நான் விரும்புகிறேனோ அதுதான் உலகத்துல நடந்து கொண்டு. அதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கல்ல, ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபைன் ஸல்லம்த இலைய ஃபீமா உரீது ஸபைதுக ஃபீமா துரீத், நான் எதை விரும்புகிறேனோ அதுக்காக வேண்டி நீ உன்னை ஒப்படைத்தா, நான் அல்லாஹ் நாடக்கூடிய முறையில வாழணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயத்தை செய்யணும், அல்லாஹ் விரும்பாததெல்லாம் செய்யக்கூடாது. விரும்புறேனோ அதுக்காக வேண்டி நீ முழுமையான முறையில் உன்னை ஒப்படைத்தாயிட்டா, நீ எதை விரும்புகிறாயோ அதுக்கு நானே போதுமானவனாக ஆகும். உனக்கு எது விருப்பமோ அதை நான் செஞ்சு தாரத்துக்கு தயார். சைலம் குசல்லின் இதைய சீமா உரீதோ, எதை நான் விரும்புகிறேனோ அதன் பிரகாரம் வாழ்றதுக்கு நீ தயார் இல்ல, நான் எதை விரும்புகிறேனோ அதன் பக்கம் நீ ஒன்ன ஒப்படைப்பதற்கு தயார் இல்ல, நீ உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்க போறாய். நீ எதை விரும்புறாயோ அதை நான் ஒரு நாளும் செய்யவிட மாட்டேன். அந்த விடயத்துல நான் உன்னை சிரமப்படுத்துவேன், உன்னைய கஷ்டப்படுத்துவேன், உன்னைய இழிவாக்குவேன் என்பதால். கடைசியாக என்ன நடக்குது, ரபுல் ஆலமீன் கடைசியாக செல்றான், கடைசியாக உலகத்தில் நடக்கிறது நான் என்பது. எனவே எப்ப நான் விரும்பக்கூடியதற்கு நீ ஒன்ன ஒப்படைப்பாயோ அந்த நேரத்தில் எதை நீ விரும்புகிறாயோ அதை நான் செஞ்சு தருவேன். ஆனா நான் விரும்புறத நீ செய்யாத பட்சத்துல நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் செய்ய விட மாட்டேன், உனையை அதுல சிரமப்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ். ஜெயத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, யாருக்கிட்ட கேட்டாலும் அதிகமானவங்க நாங்க என்ன சொல்றோம் என்றா, பொருளாதார பிரச்சனை மனசுல சரியான பாரம் அழிக்குது, கடன் பிரச்சனையா இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, மகள்ல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த எல்லா பிரச்சனையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அனரபுல் ஆலமீ இந்த உலகத்தை இயக்கிறது இருக்குதே, அடியானுடைய அமல்கள் செயல்பாடுகள் எந்த அமைப்புல இருக்குதோ அதன் பிரகாரம் தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா செஞ்சு கொண்டிருக்கிறார். எனவே யாருமே ரபுல் ஆலமீனுக்கு குறை சொல்ல முடியாது. ரபுல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய முறையில நாங்க உலகத்துல வாழ்ந்தோம் என்றா, நாங்க விரும்பக்கூடிய விடயங்கள் அல்லாஹ் இலகுவாக்கி தருவார். ஆனா எதை அல்லாஹ் விரும்புறானோ அதன் பிரகாரம் நாங்க வாழல, எதை நாங்க விரும்புறோமோ அது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு நாளும் செய்ய விட மாட்டான். அது தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு வீடை விரும்புறேன், நான் ஒரு வாகனத்தை விரும்புறேன், நான் ஒரு இப்படி ஒன்று விரும்புறேன், அல்லது அது மகல்லாவாக இருந்தாலும் சரி, அது நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஆட்சியை விரும்புறேன், நல்ல மக்களை விரும்புறேன், நல்ல அயல் வீட்டுக்காரர்கள் விரும்புறேன், எங்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் விரும்பக்கூடியதை நாங்க செய்யாத பட்சத்துல ஒரு நாளும் நாங்க விரும்புறது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா செய்ய விட மாட்டோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சுருக்கம் இவ்வளோ எல்லாம் சோதனை வேதனை நிலைமைகள் நோய்கள் எல்லாத்துக்குமே காரணம் நாங்களே தவிர வேற யாருமே. ரபுல் ஆலமீன் எங்களுக்கு இட்டால ரெண்டே ரெண்டு விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க, இந்த கோவிலுடைய காலத்துல யாரெல்லாம் நாம் எதிர்பார்த்தோமோ நீண்ட காலம் வாழ்வாங்க, நல்ல இருப்பாங்க, சுகதேவிகளாக இருக்கிறாங்க. ஆனாலும் ரபுல் ஆலமீனுடைய திருப்தி லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மௌத்தாக்கிக் கொண்டே இருக்கிறார். எனவே எத்தனையோ ஜனாதாக்களை நாம சுமந்து கொண்டு போறோம், ஆனா நாங்க மறந்துடக் கூடாது நாளைக்கு நாளண்டைக்கு அல்லது இன்றைக்கு அது எங்க ஜனாதாவாக இருக்கலாம். அதுதான் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்துல மூணில் ஒன்று ஆட்சி செஞ்ச அந்த அரசருடைய மகன் காட்டில வஃபாத்தாகிறார். ரொம்ப பக்குவமான பேணுதலான மகன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல பக்கத்தில் உள்ளவருக்கு நசீகத் செய்கிறார். என்னுடைய நண்பனே,
இந்த உலகத்துடைய சுகண்டியான வாழ்க்கையை பார்த்து இந்த லக்ஷரீஸ பார்த்து நீ உனையே ஏமாத்திக் கொள்ளாதே. இன்னைக்கு நீ ஒரு ஜனாதாண்டு சுமந்து கொண்டு போறதா இருந்தா மறந்துடாத, நாளைக்கு அது உன்னுடைய ஜனாதாவாக தாடி. இன்னைக்கு நாங்க ஜனாதாவை தூக்கி கொண்டு போறோம், எங்க உள்ளத்துல வரணும். நாளைக்கு என்னுடைய ஜனாதாவை தூக்கி கொண்டு போவாங்க. இந்த உலகம் இருக்குது ஒரு வகையான ஏமாற்றம், நான் ஏமாறக்கூடாது. இன்றைக்கு நான் மௌத்தாகலாம், பேசக்கூடிய நான் மிம்பரில் இருந்து இறங்காம இருக்கலாம், பொதுமக்கு வந்த நீங்க வீட்டுக்கு போகாம இருக்கலாம். எப்ப இந்த மௌத்துடைய சிந்தனை எப்பயும் இருந்து கொண்டே இருக்கோமோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் தூரமாகலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு நாளும் மௌத்த எதிர்பார்க்கக்கூடிய நாங்க ரபுல் ஆலமீன் எங்களுக்கு இட்டால் எதிர்பார்க்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். அல்லாஹ்வுக்கு மகான மூதல ஆயிரம் அல்லது லட்சக்கணக்கான கடமைகளை வைக்கல, முழு கடமைகளை சுருக்கி ரெண்டே ரெண்டு கடமைகளாக சொல்லலாம். அதில் ஒன்றுதான் ஹுகூகுல்லா, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது தான் ஹுகூகுல் இபாத், ஒரு அடியான் ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. ரெண்டே ரெண்டு கடமைகளை தான் அல்லாஹ் இஸ்லாத்துல வச்சிருக்கிறான். ஒரு அடியான் ரப்போடு உள்ள தொடர்பு சீராக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எந்த அளவுக்கு ரபுல் ஆலமீனோட எனக்கு தொடர்பு இருக்குது என்பதா. ஒரு அடியான் ரபுல் ஆலமீனோட தொடர்பு இருக்கிறதுக்கு அடையாளம், நாங்கள் எல்லாமே கிடைக்கின்றமானவர்கள். அந்த அடையாளங்கள் ஆக முக்கியமான அடையாளம் தான் ஒரு அடியானுக்கு கொள்கையோடு இருக்கக்கூடிய தொடர்பு. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமாக இருக்கக்கூடிய எனக்கு சுஜூத் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சுஜூதுடைய இன்பம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு இருக்கு, அந்த தொழுகையுடைய இன்பம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு இருக்கு. ஒரே தொழுகையில ஒரு ரகாத்துல மூணு நாலு அஞ்சு ஆறு ஜுசுக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க. அந்த தொழுகையில இன்பத்தை காண்டாங்க, சுஜூத்ல இருக்கிறாங்க. சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க என்பதாக. அந்த சுஜூத் எப்படியா கொஞ்சம் சுஜூதா இருக்கும் என்பதை யோசிக்கும். ஒருத்தர் சுஜூத்ல இருக்கிறார், அதை பார்த்து அவர் மவுத் என்று நினைக்கிறதாக இருந்தா அது எவ்வளவு நீண்ட சுஜூதாக இருக்கிறதா. அந்த சுஜூத் எந்த அசைவும் இல்லாத சுஜூதாக இருக்கிறதா. ஒரு மனிதன் மவுத் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுஜூதுடைய இன்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது காட்டிதான். பெரும் பெரும் இமாம்மார்கள் ஒரு ரக்காத்துல ஒரு ரக்காத்துல முழு குரானையும் ஓதி முடிச்சிருக்கிறார். உனே எப்படி விளங்கணுமோ இன்னும் அப்படி விளங்க இல்லையா அல்லாஹ், உனக்கு எப்படி இபாதத் செய்யணுமோ அந்த முறையில இபாதத் செய்யவே இல்லையா அல்லாங்கிற. ஜனியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் தான் நீங்களும் தான் இந்த கோவிடின் காரணமாக ரபுல் ஆலமீனுக்காக விருப்பமான அமல் சொல்லுங்க, அவனுக்காக விருப்பமான இடம் பற்றி இந்த ரெண்டுல இருந்து எவ்வளவு நாங்கள் தூரமாகிக்கிறோம், எவ்வளவு தூரமாகிருக்கிறோம். ஒரு முத்தகி என்று வந்தா அந்த முத்தகியுடைய ஆக விருப்பமான இடம் மஸ்ஜிதாக தான் இருக்கும். ஒரு தக்குவாதாரியுடைய வீடு அது மஸ்ஜித் தான். அஞ்சு விஷயங்களை பொறுப்பெடுக்கிறார், அஞ்சு விஷயங்களை பொறுப்பெடுக்கிறார். யாரு மக்கீத தன்னுடைய வீட்டை போல ஆக்கிக் கொள்றாங்களோ அப்படியா கொண்டவர்கள். அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வாரது, மஸ்ஜிதுடைய இபாதத்துல கலந்து கொள்றது, ஹல்காக்கள்ல கலந்து கொள்றது, அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அஞ்சு விஷயங்களை பொறுப்பெடுக்கிறார். அதுல முதலாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ராஹத் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் தான். சாப்பாடு என்று சொல்றது அது ராஹத்துக்குரிய சபபு. ஆடைகள் என்று சொல்றது அது ராஹத்துக்குரிய சபபு.
ஆசியத் என்று சொல்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க அஸ்மாவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு போறோம். ஆனா ராகத் என்று சொல்றது அல்லாஹ் உள்ளத்துல தரக்கூடிய ஒரு மன அமைதி. எனவே உடல்ல அல்லாஹ் ராகத்தையும் தருவார், மனதுல அல்லாஹ் ராகத்தை தருவார். இந்த மஸ்ஜிதோட தொடர்பு உள்ளவர்களோட அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தை தருவார், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். இந்த அஞ்சு வாதாக்கள் யார் மஸ்ஜிதோட தொடர்பு உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தருவார். எனவே நாட்டுடைய சட்டங்களை பேணி, சுகாதார சட்டங்களை பேணி மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களாக நாங்கள் மீண்டும் ஆகிறது இருக்கிறேன். இதாக முக்கியமான விஷயம் ராகத்துக்காக வேண்டி, ரஹ்மத்துக்காக வேண்டி, சிராபிக்காக வேண்டி, ரிதாவுக்காக வேண்டி, ஜன்னத்துக்காக வேண்டி அந்த மஸ்ஜிதோட தொடர்பு உள்ளவர்களாக நாங்கள் ஆகும். சைந்து குழு முசையி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, நான் ஐம்பது வருடங்கள் தொழுநிலை யாருடைய முதலையும் கண்டதில்லை என்பதாக. அதனுடைய கருத்து என்ன, 50 இயர்ஸ் முதல் சப்புல அவ்வளவு சக்தியில தொழுந்திருக்கிறாங்க, 50 வருடங்கள் தொழுகல யாருடைய முதலையும் கண்டில்லை என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எப்படியாக ஒரு வாழ்க்கையா இருக்கும், அவர் தான் செய்யது எங்களுடைய தலைவர் என்பதாக சொல்லப்படும். ஆமீர் குன் அப்துல்லா ஜுபைர் இப்னு அப்துல்லா அஸ்-ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமீர் குன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி சக்கராத்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதான் சத்தம் வரும், சொல்றாங்க புது இளைய புது வியதி, சொல்றாங்க என்ன கையால புடிங்கோ என்பதாக சொல்றாங்க, கையால முடிச்சு கொண்டு போவோம். அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ளவங்க கேட்கிறாங்க, சக்கராத்து இருக்கிறீங்க எங்க கொண்டு போக, சொன்னாங்க சுபஹானல்லாஹ் அஸ்மஉ முனாதி ஸலா வலா உஜீபுஹு, தொழுகையுடைய அழைப்பாளர் அழைக்கிறார், ஏட காதுல சத்தம் இழுந்து அதுக்கு பதில் அளிக்காம இருக்கவா, என்ன தூக்கி கொண்டு போகும், தூக்கி கொண்டு போறாங்க, மஸ்ஜித்ல வைக்கிறாங்க, சொல்லுறாங்க, ஆமீர் குன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுஜூதுல வஃபாத்தா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, தொழுகையோட தொடர்ச்சி நானும் நீங்களும் அல்லாஹுடைய நேசன் என்பதற்கு அடையாளம். நாங்க வேற யாரையும் பார்க்க தேவையில்லை, அந்த தொழுகையில இன்பம் எவ்வளவு இருக்குது. இமாம் வந்து இன்னா என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு பயம், அது இன்னா ரொம்ப சந்தோஷம், இன்னா நூஹன் என்று சூரத்து நூறு ஆரம்பித்த இன்னப்பா இந்த இமாம் இவ்வளவு பெரிய சூறா ஓதுறாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த தொழுகையோடு எவ்வளவு தொடர்பு இருக்குதோ அதுதான் ஒரு அடியானுக்கு ரகசிய தொடர்பு. ரப்போடு ரெண்டாவதுதான் அந்த அடியானுக்கு குரானோடு உள்ள தொடர்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பெரியார்கள் குரான் எடுப்பாங்க, ஹாதா கலாமு ரப்பி, ஹாதா கிதாபு ரப்பி, இது நம்முடைய கலாம், இது நம்முடைய கிதாப். ஒரு காதலன் ஒரு காதலிக்கு ஒரு லவ் லெட்டர் ஒன்று எழுதினா யோசிச்சு பாருங்க, நான் சொல்லிதான் நீங்க விளங்கணும் என்ற எந்த தேவையும் இல்லை. அதை கட்டில கீழ், அது தலவாணிக்கு கீழே வச்சு 1000 தடவை பார்த்து பார்த்து வாசிப்போம், அதை ருசிப்போம். என்ன காதலன் எனக்கு எழுதியிருக்கிறார், அதனுடைய வார்த்தைகள் அதனுடைய விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ருசிப்போம். குர்ஆன் என்று சொல்றது என்னுடைய காதலன் எனக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய கிதாப், அது ஓதுவதற்காக வேண்டி நானும் நீங்களும் எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கோம், அது ஓதக்கூடிய நேரத்தில் எவ்வளவு எங்களுக்கு ருசி இருக்கிறது யோசி. லண்டனுக்கு போற நேரத்துல வாகனத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அந்த வாகனத்துல போகக்கூடிய நேரத்துல லண்டன் பிரிட்ஜ கடந்து கொண்டு போறாங்க, இவங்க குரான் ஓதி கொண்டிருக்கிறார் வாகனத்துக்கு. பொதுவாகவே அந்த லண்டனுக்கு போற நோக்கமே இந்த லண்டன் பிரிட்ஜ பாக்குறதுக்குதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஓடிக்கொண்டு போறாங்க, ஓட்டிக்கொண்டிருக்கிற டிரைவர் சொல்றார் அதுல லண்டன் பிரிட்ஜ் வரப்போகுது என்று சொல்றார். மனோமர் பாலம்புரி ரன்மோன்ல ஓடிக்கொண்டே இருக்கிறார், நாங்க லண்டன் பீச்ச கடந்து கொண்டு போறோம் என்று சொல்றார். அதுல உமர் பாலம்புரி ரன்மோன்ல ஓடிக்கொண்டே போறேன், நாங்க லண்டன் பீச்ச கடந்துட்டோம் என்று சொல்றார். மனோமர் பாலம்புரி ரன்மோன்ல கொஞ்சம் நேரம் போனதுக்கு கூட ஓதல நிப்பாட்டிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. சொன்னாங்க ஒருத்தர் குரான தொழுகையில ஓதுனதாக இருந்தா அதனுடைய கருத்து அவர் அல்லாஹோட பேசிக் கொண்டிருக்கிறார், ஒருத்தர் குரான பார்த்து ஓதுறதா இருந்தா அல்லாஹ் அந்த அடியானோட பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த ஹாலிக்
இந்த மக்களுக்கோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நீ இன்னொரு மக்களுக்க பார்க்க செல்றாய். காலிக்குடைய தொடர்பை துண்டித்து எப்படி மக்களுக்கோட தொடர்பு வைக்கிறது? அவ்வளவு இன்பத்தை கண்டாம திலாவது குர்ஆன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆயிஷா பின்து இம்ரான் அல் மனூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க ஒரு பெரியோர் வலியாவாக இருந்தாங்க. கடைசி சக்ராத்துடைய நேரத்துல ஆயத்தோதிக்கொண்டே வப்பாத்தாகிறார். சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பெரியார் ஆயிஷா பின்து இம்ரான் என்று சொல்லக்கூடிய அல்மனூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி சொல்றாங்க. அவங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல 1520 குர்ஆன்களை சமம் பண்ணியிருக்கிறான். எனவே கடைசி மௌத்துடைய நேரத்துல குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு மௌத்தாங்க. அப்துல்லாஹ் இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கடைசி சக்கராத்துல இருக்கிறாங்க. பக்கத்துல மகள் அழுந்து கொண்டு இருக்கிறாங்க. பாப்பா மௌத்தாக போறாங்களே, அந்த நேரத்துல வாப்பா சொல்றார், யா புனையதி லா தபகி, என்னுடைய அருமை மகளே, அழ வேண்டி எந்த தேவையும் இல்ல. வகத கதம்து ஃபி ஹாதல் பைதி 4000 பஹத்மதன், என்னுடைய அருமை மகளே, அழ வேண்டி எந்த தேவையும் இல்ல. இந்த வீட்டுல இந்த இடத்துல நான் 4000 குர்ஆன்கள் ஓதி தமாம் பண்ணிருக்கிறேன். இது எல்லாமே செஞ்சது இந்த நிலைமைக்கு எனக்கு உதவியாக தான் என்பதா. 4000 குர்ஆன்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனோட தொடர்பு இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி வரலாறு கிதாப்கள் எழுதுறாங்க. அபது சஹாபா, சஹாபாக்கள் ஆக அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர், ஆக அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரிவாயத்துல வருவது அவருடைய இபாதத் எப்படி என்றா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவார். ஒரு குர்ஆன் முழுமையான அமைப்புல 30 ஜுஸு. ஒவ்வொரு நாளும் சௌமு தஹர், ஒவ்வொரு நாளும் நோன்பு குடிப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக் கொண்டு இருக்குது, உங்களோட குடும்பத்தார்களுக்கு ஒரு ஹக் கொண்டு இருக்குது, எனவே நீங்க கொஞ்சம் குறைச்சு கொண்டா பரவாயில்ல. என்ன ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன், ஒரு மாசத்துக்கு கொண்டு போதாம இருக்குது, கொஞ்சம் கூட்டுங்களே. இவர் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவார். ஒரு மாசத்துக்கு கொண்டு இந்த போதாம இருக்குது யார் சொல்லலாம். அதுக்கப்புறம் சரி ஒரு 10 நாளைக்கு என்ன, 10 நாளும் போதாம இருக்குது யார் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 7 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதினார். நோம்பையும் விட்டு விட்டு குடிங்கோ, இந்த நாள் நோம்பு குடிக்கவா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதைதான் நாங்க குர்ஆன்ல பாக்குறோம். அஹ்ஸாப்களாக பிரிச்சிருக்கிறது, 7 ஹிஜ்ரத் என்று சொல்றோமே. சஹாபாக்கள்ட பழக்கம் இருந்து, பெரியார்கள்ட பழக்கம் இருந்து, ஒரு நாளைக்கு ஒரு ஹிஜ்ப முடிப்பாங்க, 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. எனவே இந்த அளவுக்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனோட அமலோட தொடர்புள்ளவங்க. ரசூலுல்லாஹ் பேசி குறைச்சாங்க. எனவே நான் என்ன செய்ய வாரேன் என்ற அல்லாஹுடைய முதலாவது கடமை தான், ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுல நானும் நீங்களும் பலவீனமாக இருக்கிறோம். இந்த முழு உலகத்திலே சோதனைக்கு காரணம் எங்களோட தொடர்பு ரப்போட சீராக. அதே மாதிரி தான் இரண்டாவது கடமை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வச்சிருக்கிறான், ஒரு அடியான் ஏனைய படைப்புகளோட வைக்கக்கூடிய தொடர்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள், எப்படி ரப்போட வைக்கக்கூடிய தொடர்பு ஆக முக்கியமோ, ஒல்லாஹி செல்வேன், அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு அடியா நேரிய படைப்புகளோட வைக்கக்கூடிய தொடர்பு. முழு சுருக்கத்தையும் எடுத்து பார்த்தா பெரியார்கள் சொல்லுவாங்க, 120% தான் ஒரு அடியா நல்லாக்கு செய்ய வேண்டிய கடமை. 80% சரியத்துல இருக்கிறது ஒரு அடியா நேரிய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. எனவே ஒரு மனிதன் அவருடைய தாய் தந்தையர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மனைவிக்கு, அவருடைய அயல் வீட்டுக்காரருக்கு, அவருடைய மஹல்லவாசிகளுக்கு, அது முஸ்லீமா இருக்கட்டும், ஒரு அந்நிய மதத்தில் உள்ளவராக இருக்கட்டும், நாட்டுக்கு செய்ய வேண்டியது, இது எல்லாமே சேர்ந்துதான் இபாத் என்பதாக அல்லாஹ்வுக்கு மகாநம்மத்தில் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னைக்கு லீவ் நாள் சுற்றி ஒரு 5-10 நிமிஷம் கூடிய இருப்பன் அல்லாஹாக வேண்டி மன்னிச்சுக்கிறேன். எந்த சஹாபியை பத்தி நான் சென்னேனோ, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபது ஸஹாபா,
சஹாபாக்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர். ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதுவார், ஒவ்வொரு நாளும் நோன்பு குடிப்பார், இரவெல்லாம் நின்று வணங்குவார். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், அவர் ஒரு மஜ்லிஸ் சேரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப மஸ்ஜிதுல இந்த கதவால ஒருவர் வருவார், உங்களுக்கு ஒரு சொர்க்கவாதிய பார்க்கணும் என்றால் அவரை பார்த்துக்கோங்க. எல்லா ஆவலா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொன்னா அது யாரப்பா? அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி சஹாபி முது எடுத்துக்கொண்டு நாடில் உள்ள தண்ணி கையில் உள்ள தண்ணிய தொடச்சு கொண்டு அப்படியே உள்ளுக்குவாங்க. அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி மஜ்லிஸ்ல ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுமா, இந்த கதவுல இப்ப ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாதி. மூணாவது நாளும் அதே மாதிரி சொன்னாங்க, அதே ஆள் மூணு நாட்களும் வந்தார். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, சஹாபாக்கள் ஆர்வத்தை பாருங்க, அஹ்மது சஹாபா, ஆராதிகமாக சஹாபி அமல் செய்யக்கூடியவர். அந்த வாலிபா அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் யோசிச்சார், ரசூலுல்லாஹ் ஒருத்தரா ஆக பெரிய சொர்க்கவாதி என்று சொன்னதாக இருந்தா அவருடைய அமல்களை நாம் பேசி பார்க்க நானும் என் அமல்களை கூட்டணும் என்று நினைக்கிறார். ஏற்கனவே ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதுவார், முழுக்க முழுக்க இரவு நின்று வணங்குகிறார், ஒவ்வொரு நாளும் நோன்பு குடிக்கிறார், ஆனாலும் மாத்த அவரை பார்த்து அதே மாதிரி அமல் செய்ய. கணியத்துக்குரிய சகோதரர்கள் இணைந்தவர்களை பேசி செல்லார், எனக்கும் என் பாப்பாக்கும் ஒரு வாக்குவாதம் போச்சு, நான் நினைச்சிட்டேன் மூணு நாளைக்கு வீட்டுக்கே போக மாட்டேன் என்று. எனக்கு உங்களுக்கிட்ட தங்கிடுமா? நல்லா தாராளமா தங்குங்க, பிரச்சனை இல்ல. மூணு நாள் தங்குறார், இரவில பாக்குறார், அவர் படுக்க போனா இவர் படுக்கிற மாதிரி இருந்து முழுக்கி பாக்குறார், என்ன எவ்வளவு இபாதத் செய்யறாரு. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பார்த்து கொண்டே இருந்தேன், தஹஜ்ஜுதுடைய நேரம் ஆகிட்டு எழுந்தேன், ஃபஜ்ருடைய பாகுக்கு போறதா இருந்தேன். ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தேன், இரவில தூங்குற நேரத்துல அங்க இருந்த திரும்புற நேரத்துல கொஞ்சம் ஜிகரை செஞ்சுக்கொள்வார், என்று திரும்புவார், சுபஹானல்லாஹ்னு திரும்புவார். சொல்றாங்க, மூணு நாட்கள் தங்கின அவர்கிட்ட விசேஷமா ஒன்றுமே காணல, எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என் உள்ளத்துல அவரை பத்தி கெட்ட என்ன உருவாகுது என்றுதான். அதோட நான் முடிவு செஞ்சுட்டு போறதுதான் நல்ல இருக்கிறது தெரியும். அதுக்கு போற உண்மையா சொல்றார் அந்த அன்சாரி சஹாபியை கூப்பிட்டு சொல்றார், நான் மூணு நாள் உங்ககிட்ட வந்தது வேறொன்றுக்கும் அல்ல, எனக்கும் மாப்பக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களைய பார்த்து ரசூலுல்லாஹ் மூணு நாட்கள் சொல்லவாது என்று, உங்களை என்ன ஸ்பெஷல் அமல் என்று சொல்லுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, தஹஜ்ஜுத் இல்ல, பெருசா திலாவத்து குர்ஆனும் இல்ல, நோன்பும் இல்ல, இந்த மூணு நாட்கள் இவர் பெருசா ஒண்ணுமே காணல, வரல மட்டும் செய்யற மாதிரிதான் விளங்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இவர் சொல்லிட்டார் ஓப்பனா, வமா ஹுவ இல்லாமா ரஹீம், நீங்க எதை பார்த்தீங்களோ அதை தவிர வேற ஒன்றும் இல்ல. ஒரு விவாதத்தை வருது, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் திரும்பி போறார், என்ன செய்ய திரும்பி போறார், போற நேரத்துல கூப்பிடுறார், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பட் என்று சொல்லுவோம், ஆனா என்று ஒன்று சொல்ல போறார், நீங்க எதை கண்ணீங்களோ அதை தவிர வேற ஒன்றுமே எனக்கு தெரியல, ஆனா என்று சொல்ல, ஆனா பட் சென்றாங்க, ஒரே ஒரு விஷயம், எனக்கு எந்த முஸ்லிம பத்தியும் எந்த விதமான மடக்கட்டப்பும் உள்ளதுல இல்ல, யார பத்தியும் குறை பேசுறதில்லை, அவன் இப்படி இவன் அப்படி அவன் அப்படி சுத்தி இவன் சுத்திதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, சென்றாங்க எந்த உள்ளத்துல யார பத்தியும் எந்த மனக்கட்டப்பும் இல்லை, நான் ஒரு மனிதனுடைய விஷயத்திலையும் பொறாம வச்சதே இல்ல, அவருக்கல்ல ஒரு நியமத்தை வச்சிருக்கிறதா இருந்தா அதுக்கு நான் துவா கேட்பனே தவிர பொறாம பட்டதே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் என்ன தெரியுமா சொன்னார், நீங்க எந்த அங்கத்தை சொர்க்கத்தில் அடைஞ்சீங்களோ, ரசூலுல்லாஹ் அவங்களைய பார்த்து நீங்க சொர்க்கவாதி என்று சொன்னாங்களோ, அது உங்களை அடைய வச்சது இந்த அமல்தான். அதோட முடிக்கல்ல, ஆனா அதுதான் எங்களுக்கு செய்ய கஷ்டமான அமல் என்று சொன்னார். முதல் சப்புல நெத்தி கருத்த காட்டின் தொழுறது நேர்த்தி, பிராண எடுத்து நாற்கன போகிறது நேர்த்தி, ஆனா யாரோட மனக்கசப்பு இல்லாம எல்லாத்தோடையும் ஒத்துமையாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம யாருக்கும் குறைப்பெடுக்காம எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து மௌத்தாகிறது இல்லையே, அதுதான் கஷ்டம். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குரான சபாம் பண்றது நேர்த்தி, எனக்கு ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிக்கிறது நேர்த்தி, இதெல்லாம் நான் நின்று வழங்குறது நேர்த்தி, ஆனா ரசூலுல்லாஹ் அவங்களே பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னாங்களே,
உங்களுக்கு உள்ள அந்த விஷயம் சரியான கஷ்டமாயிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க, எந்த அடியாளத்தில் இந்த ரெண்டும் இருக்குதோ, ஹுகூக்குல்லாவும் இருக்குது, ஹுகூக்குல் இபாதும் இருக்குது, எவ்வளவு பாக்கியத்தாலே அடியோ. ஆனா நாம் என்ன காட்டுறோம் என்றா, ரெண்டும் இருக்குது, ஒன்று இருக்குது தான், அமல் இபாதத்து இருக்கும். ஆனா ரெண்டாவது இல்லாத பட்சத்தில் என்ன தெரியுமா நடக்கும், அவர் செஞ்ச எல்லா அமல்களை தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துடுவான். கியாமத்துடைய நாள் ஒரு பங்களோக்காரனாக மாறிடுவான். எந்த விதமான அமலும் இல்லாத நிலைமையில தான் தமிழுக்கு பேசிடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்லப்பட்டு, இந்த காலத்துல ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்டா எவ்வளவு கஷ்டம், ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்டா எவ்வளவு கஷ்டம், ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதை சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து சேர்க்கிறான், எவ்வளவு பெரிய கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வார வழியில ஒரு சூது போலைக்கு போயிட்டு, அந்த சூது அடிக்க போயிட்டு, அதுல அப்படியே மண்ணாக்கிட்டு வீட்டுக்கு வெறும் கையோட வந்தா எவ்வளவு பெரிய மடையன்னு யோசிக்கும். அதுவும் இந்த காலத்துல. அதே மாதிரி தஹஜ்ஜுதுலூரா முன்தஃபல் இருக்கிறார், குர்ஆன் தமாம் பண்றார், எவ்வளவு அமல்களை கஷ்டப்பட்டு செய்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர் சொர்க்கத்துடைய பாதையின் பக்கம் போறார். ஆனா போற வார வழியில அவனுக்கு ஏற்கிற இவனுக்கு ஏற்கிற அவனோட சண்டை பிடிக்கிற இவனோட சண்டை பிடிக்கிற கடைசிக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒன்னும் என்ன இருக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், யா அல்லா இவர் எனக்கு ஏற்றிட்டார் யா அல்லா, யா அல்லா இவர் எனக்கு அடிக்கிட்டார் யா அல்லா, யா அல்லா இவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டார் யா அல்லா. என்ன நடக்கும், அவருடைய பாவங்களை தூக்கி அப்படியே இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும், இவருடைய நன்மைகளை தூக்கி அந்த மக்களுக்கு கொடுக்கப்படும், இவருடைய தஹஜ்ஜுத், இவருடைய வித்ர், இவருடைய திலாவத் எல்லாத்தையும் கொடுத்துடுவான். கடைசிக்கு வெறும் கையோட இருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்குது, அடுத்தவர்களுடைய பாவங்களை சுமந்து நடந்ததுக்கு போயிருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்றதாக நரகவாதிகளுடைய அடையாளங்களை செல்லக்கூடிய நேரத்துல செல்றான், அல்ல நரகவாதிகளை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல கண்ணியப்படுத்த மாட்டார், சொற்களை எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டு மிஸ்கீன்களா இருக்கிறாங்க, ஆர்வம் ஊட்டி கொஞ்சம் அவருக்கு ஹஜ்ஜாண்டு கொடுங்களே, அவருக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களே, நாங்க ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்வோமே, அப்படி யாரையும் வாக்கு விட்ட மாட்டார். அவருடைய அமைப்புல பிரிக்கப்பட வேண்டும், அது ஒன்றுமே கவனம் செலுத்துறது இல்ல, முழுமையான முறையில் ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அடுத்தவர்களுடைய ஹக்களை புறப்பாடு இல்லாத நிலைமையில நாங்கள் வாழ்ந்து வபாத்தாகுதாக முடியும். ஒரு நாட்டுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு மனிதனா, இன்றைக்கு 74வது ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சி ஒன்றாகி செல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் உள்ளத்துல தான் வாழக்கூடிய அந்த இடம், அந்த நாட்டுடைய மஹப்பத் இருக்கிறது இருக்கிறதே, இது ஒரு மனிதனுடைய சுபாவத்தின் என்றும் உள்ள அது மனிதனுடைய நேச்சர் தான், சரியத்து மீது வாழும் என்று செல்ல. எனவே எந்த இடத்துல நாங்க தொடர்பு வச்சிருக்கிறோமோ அந்த தொடர்பு வெறுமனையங்களை உலகம் லாவிய ரீதியில வாசிக்காக வேண்டி ஆசைக்காக வேண்டி மட்டுமல்ல, அந்த நாடு அந்த மக்களுடைய நலவுக்காக வேண்டியாக இருக்கும். எனவே உலகத்தில் ஆக சிறந்த மனிதன் யாரு, அடுத்தவர்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியவர். இந்த நாட்டை எடுத்து பார்த்தா 2000க்கு மேல வருடங்களுக்கு முன்னாலே இருந்த அரபிகளுடைய தொடர்பு, சஹாபாக்களுடைய வருகை இந்த நாட்டுக்கு இருந்ததாக சில கிதாபல்ல இருந்து, ஒரு சஹாபி வந்தது பேசிருக்கிறார் என்பது அவன் கிதாபல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நாட்டில் இருந்து அரசர்கள் ஒரு கூட்டம் கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க அனுப்பினதாகவும், அவர்கள் போகக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகியிருந்ததாகவும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திச்சு வந்ததாகவும் கிதாபல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நாட்டில வியாபாரத்துக்காக வேண்டி வந்த மக்கள், ஆனாலும் அவர்கள் கிட்ட இருந்த இபாதத்,
அவர்கள் கிட்ட இருந்த நேர்மை இந்த நாட்டில் இஸ்லாம் வளர்றதுக்கே ஒரு காரணமாக முடிச்சு. எனவே இந்த நாட்டுக்கு எப்படியா கொஞ்சம் தேவைகள் வேண்டாம். எப்படி நாங்க சொல்லுவோமே புர்த்துகீஸ் அந்தேசி இங்கிலீஷி அவர்களுடைய தாக்கங்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த நாட்டில் உள்ள மக்களோட சேர்ந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் தோல் கொடுத்தாங்க. ஏன் அந்த நாட்டோடு இருந்த ஒரு இரக்கம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே இந்த நாட்டுல அரபிகளும் தொடர்ந்து வைத்திருக்கிறாங்க. இந்த நாட்டுல ஆண்கள் அவர்களுடைய பெண்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அடுத்த லெவல்ல பாதிச்சிருக்கிறாங்க. யூனானி மருத்துவம் அந்த மருத்துவத்தை இந்த நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இந்த நாட்டுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வெளிநாட்டினுடைய பிசினஸ்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த நாட்டுகள் இந்த நாடுகள்ல பல வகையான சிதுமத்களை செஞ்சு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த நாட்டோட பற்றோட வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறாங்க. அந்நிய மக்களும் பேசக்கூடிய அளவுக்கு டிபி ஜயாவனுமா, ராஜிக் பரீதோனுமா, அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லாவுமா, அதே மாதிரி டாக்டர் ஹலீலோனுமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்கிறார். எனவே நாங்க இந்த ஊர்ல இந்த நாட்டுல வாழக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு நல்லொரு பிரஜையாக இருக்கிறதா இருந்தா, ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறேன்டா, அல்லாஹுக்கு விருப்பமான நல்ல ஒரு அடியானாக இருக்கணும், எங்களோட இபாதத்தை சீராக்கணும், எங்களோட முகாமலாத்தை சீராக்கணும். எப்ப அல்லாஹோட உள்ள தொடர்பு சீராக்கி, எப்ப மக்களோட உள்ள தொடர்பு நாங்க சீராக்குவோமோ, எங்களை கொண்டு அல்லாஹா சுபஹானஹு வ தஆலா இந்த நாட்டுல அல்லாஹ் தீனையும் மார்க்கத்தையும் அல்லாஹ் பரப்புவான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ, இஸ்லாமோடு அமல் செய்யக்கூடிய பாத்தியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.